நீங்க இங்க பாருங்க தம்பி, ஒரு ஆழமா கவனிச்சுக்கிறீங்க. இந்த நாடு வளர்ச்சிங்கிற கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பட்டினி இடந்து செத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கட்டையில எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறத டெவலப்னு சொல்லுங்க, வளர்ச்சின்னு சொல்லுது. இதுதான் இவங்க கட்டமைக்கிறது. ஒரு பிச்சைக்காரன் வந்து சோப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறான் பாருங்க, அதை வளர்ச்சிங்குது. நாம என்ன கேட்கிறோம்னா, பிச்சைக்காரனே இல்லாத நாடை உருவாக்கணும்னு. பகத்சிங் என்ன கனவு காண்றான், பாலு கலாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியாங்கிறான். அப்படி அப்படி ஒரு தேசம் இருக்கா? அப்படி இருக்கா? அதை நோக்கி நகருதா? அதை நோக்கி நகருதா சொல்லுங்க. தமிழ்நாட்டிலே 80 லட்சம் பேர் இருக்கா வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணிட்டு வேலை இழந்து, தமிழ்நாட்டிலே மட்டுமே. அப்புறம் பாலுக்கு இயங்குற குழந்தைகள் எத்தனை இந்த நாட்டுல, எத்தனை கோடி? அப்ப உறுதியா வரும்ல, நீங்க என்ன செய்யறீங்க செல்போன் கொடுக்கறதுக்கு? நான் வந்து 20 GB கொண்டு வந்துடுறேன், நீங்க 1 GB இருந்தீங்க இப்ப 20 GB கொண்டு வந்துருக்கேன், எவ்வளவு பெரிய டெவலப்? இதான் டெவலப். செல்போன் கொடுக்க திட்டம் இருக்கு, கார் கொடுக்க திட்டம் இருக்கு, கார்ல வகை வகையா கொடுக்க திட்டம் இருக்கு, குளிரூட்டி கொடுக்க, குளிர்சாதன பெட்டி கொடுக்கறதுக்கு, நீங்க தொலைக்காட்சி கொடுக்கறதுக்கு, வண்ண வண்ண தொலைக்காட்சி, பெரிய பெரிய இதுல 24 இன்ச், 40 இன்ச், 45 இன்ச், அதுல எல்லாம் உங்களுக்கு திட்டம் இருக்கு. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கா? 130 கோடி மக்களுக்கு அலைபேசி கொடுக்க திட்டம் இருக்கு, ஆனால் நீரும் சோறு கொடுக்க திட்டம் இருக்கா? அப்ப அந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு? எங்க இருக்கு சொல்லுங்க? உணவு தேவை, உயிர் தேவையா இல்லையா? அதுல அதுலயே நீ கவனமே செலுத்த மாட்டற, கவனமே செலுத்த மாட்டிய. சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன்னா இருக்கிற பில்கேட்ஸ் 2,50,000 ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் பண்றான், ஏன் செய்யறான்? அவனுக்கு சாப்ட்வேருக்கு போனாலும் சாப்பிட்டு தம்பி வேலை செய்யணும்னு தெரியுது, அதனால எதிர்கால பொருளாதாரம் இங்கதாண்டா இருக்குன்னு அதை பிடிக்கிறான். நீங்க அதை நோக்கி வர்றது இல்லையே, அதை பேசுறவன்னா உங்களுக்கு பைத்தியக்காரனா தெரியுது? விவசாயம் பழமைவாதமா தெரியுது, ஆடு மாடு வளர்த்தல அவமானமா தெரியுது, ஆனால் பாலின் சந்தை மதிப்பு 500,000 கோடிகள்ங்கிறீங்க. அப்புறம் ஏ அமைதியா இருக்கு சொல்லு, அரங்கத்துல கல்யாண மண்டபம் மாதிரி ஆகிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காயப்படுத்தல, பல ஆண்டுகளா எங்களை காயப்படுத்திருக்காங்க, அதுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? என்னையெல்லாம் இந்த நிலைக்கு நான் நிறுத்தினது யாரு? நான் படம் எடுத்து பஞ்சம் மலைக்கு வந்தேன், எங்களுக்கு கோபம் வரக்கூடாது, எங்களுக்கு ஆதங்கம் வரக்கூடாது, நீங்க தொடர்ச்சியா தவறு பண்ணிட்டே இருப்பீங்க. வாழ்வே வாழ்வே, உங்களை யாரு வேணாண்ணா? அநீதி அநீதிக்கு துணை நிற்கும் போது எப்படி? நபிகளே சொல்றாங்கல்ல, ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக உண்டாகுங்கிறாங்க. நீங்க ஊழல் லஞ்சம் பெறல, ஆனால் ஊழல் லஞ்சம் பெறவனுக்கு துணையா நிக்கிறீங்களா இல்லையா? அப்ப உங்க மேல அந்த சாபம் படருமா இல்லையா, வருமா இல்லையா சொல்லுங்க. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சியா இருக்கு, தொடர்ச்சியா 18 விழுக்காடு வாக்க திமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ்லயே போட்டு, ஒரு மாற்றம்ங்கிறது எப்படி வரும்? சரி, இஸ்லாமியர்கிட்ட கேளுங்க, இந்த சிறைவாசிகள் விடுதலையை பற்றி திமுகவின் நிலைப்பாடு என்ன? ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க, அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தருங்கன்னு கேட்டீங்க. வாக்கு தந்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் 11 மணி தாக்கல் பண்றீங்க. எப்படி தாக்கல் பண்றீங்க? ஒரு RSS பிஜேபி கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன், அப்படி 11 மணி தாக்கல் பண்ண, அது எந்த மனநிலையில் உள்ள போனாங்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களை வெளியில் விடுறதா ஆபத்துங்கிறீங்க. அங்கே கும்பகோணத்தில் நடந்த ஒரு கொலை, இங்கே திருமங்கலத்தில் நடந்த ஒரு கொலை, எப்போவும் நடந்த இந்த கொலைகளை சம்மந்தப்படுத்தி இங்கே இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருப்பது இருக்கிறது எங்களுக்கு தெரிய வர்றதுனால இவங்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் 11 மணி தாக்கல் பண்ணுறீங்க. அவன் முன்விடுப்பு கேட்கறது, எனக்கு உடல் நோய் விட்டு போயிருச்சு, அதுக்கு மருத்துவம் பார்க்க கொடுங்கன்னு. அப்புறம் திருப்பி திருப்பி அவங்களுக்கு வாக்கு போடும்போது கோபமா இருக்கா? உரிமை இருக்கு, அக்கறை இருக்கு, ஆதங்கம் இருக்கு, அதனால நம்ம அந்த வெளிப்படுத்துறோம். அதுலேயே உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது, உங்களுக்கு வலியை தருதுன்னா எங்களை போல பிள்ளைகளை கொண்டாந்து இப்படி பாருங்க, வாழ முடியுமா அந்த பூமியில, வாழ முடியுமா தம்பி? உங்க மனசாட்சி சொல்லி சொல்லுங்க தம்பி, வீடுன்னு ஒண்ணு இங்க கட்டிடுவீங்களா? தண்ணி விலையேற்றம், பால் விலையேற்றம், அரிசி விலையேற்றம், வெங்காய விலையேற்றம், தக்காளி விலையேற்றம், எரிவாயு எரிகாற்று ஊர்ல விலையேற்றம், மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, எங்கிட்ட வாழ்றத சொல்லுங்க நீங்க. எனக்கே இந்த நிலைமைனா என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன விட்டு போறது?
தெனான் தவிக்கிறீங்க, தெனா கோயிலில் போய் நீங்கள் மணி அடிச்சு மந்திரம் சொல்கிறீங்க, தெனா வந்து பள்ளிவாசலில் தொழுகிறீங்க, உங்கள் ஜபத்தால் உங்கள் கண்ணீரால் கவலையால் மலையை மணலை உருவாக்கிட முடியுமா தம்பி? உங்கள் கண் முன்னாடி வெட்டி வெட்டி ஏற்றிட்டு போகிறது எப்படி? நீங்கள் கருணையே இல்லாமல் சகித்துக்கிட்டு இருக்கிறீங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.